Hi friends, Abbas Optical. மொத்த அஞ்சு இடத்துல இருக்கு பிரான்ச். இப்போ வந்து அண்ணா நகர் பிரான்ச்சுக்குள்ளார போய் பிராங்க் பண்ண போறோம். என் பிராங்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அபாஸ் ஆப்டிக்கல்ல வேலை செய்யறவங்க. தேங்க்யூ சோ மச். பிராங்க பாருங்க. பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. வட வித் சரித்திரன். இருக்கு மேடம் இன்னொரு தடவை இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல இது சரியில்லை எனக்கு. நீங்க துப்பி கொடுக்குறீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? மேடம் என் வாய் வந்து கிணறு மாதிரி இல்லங்க. ஊதுறது வேற, துப்புறதுன்றது வேற. வந்துச்சுங்களா இல்லையா? நீங்க நடுவில் வந்துட்டு போயிட்டீங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குற நாலால வந்து போறோம் 1 மினிட் நீங்க எப்படிங்க சொல்லலாம் நீங்க நீ யாருங்க நடுவுல வந்து 1 மினிட் சொல்றீங்க யார்கிட்ட என்ன பேச என்ன பேச முடியும் சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அது முதல்ல சார் நான் பவர்லாம சுத்த முடியல தெரியுமா எனக்கு அப்படியே மங்கள் மங்களா இருக்கு தலைய வலிக்கு சார் தலை சுத்துது சார் புரியுது சார் என்ன சொல்றேன் உங்க மூஞ்சா ஒரு மூஞ்சா தெரியல சார் ஆறு மூஞ்சி மட்டும் தெரியல சார் அப்படியே பைத்தியமே பிடிக்கும் சார் நீங்க இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு பவர் இருந்திருக்கா? சார், சொல்லுங்க சார், நீங்க யார் சார்? நீங்க கொஞ்சம் வாங்க சார், நீங்க இவரை கொஞ்சம் போக சொல்லுங்க மேடம். எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. நீங்க யார் நீங்க யாருங்க? உங்களை கேட்டேன் நானு. உங்களை கேட்டேன் சார், நாலு நாளா கண்ணே ஒழுங்க. நீங்களும் கண்ணாடி போட்டு வாழ்தானே சார்? நான் தெரியல. என்ன மங்களா தெரியுங்க சார்? சொல்லுங்க சார், நீங்க நோ பெருசா கத்துறீங்க என்கிட்ட வந்து. நாலு நாளா சார், பவர் அவரு கேளுங்க, அவரு கண்ணாடி போட்டுக்காரு. கண்ணாடி போட்டவனுக்கு தான் சார் கண்ணாடி போட கஷ்டம் தெரியும். போயிட்டு எப்படி சார் ஹாஃப் அன் அவர்ல எடுத்துட்டு வருவீங்க
எங்க போய் எடுத்து வருவீங்க சார்? எங்க சார் ஷோ இருக்கு சார்? நாலு நாள் கண்ணாடி இல்லாம தவிச்சிருக்கிறேன் சார். இந்த மண்ணெல்லாம் தொழிலும் சார், பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு சார். பின்றியடா முடியலடா. சொல்லுங்க மேடம். ஓகே, நான் பாருங்க போட்டீங்க. மேடம் எடுத்து வைக்கிறது இல்லை மேடம். இப்போ இதனோட ரேட் வந்து 3500 ருபீஸ் மேடம். ஓகே மேடம். மேடம் இவ்வளோ தூக்கி போடாதீங்க மேடம். என்ன இவ்வளோ தூக்கி போறேன்? நான் உடைப்பேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். என்ன மேடம் இவ்வளோ அடவடி பண்ணுங்க? நான் பே பண்ண தான போறேன். இவ்வளோ அட ஓட்டு உடைச்சிட்டு கூட போவேன். மேடம் நீங்கள் இப்படி வந்து கொஞ்சம் நின்றுக்கிறீங்களா மேடம்? ப்ளீஸ், தேங்க்யூ மேடம். அப்ராசிங்க, நீங்கள் தான் அப்ராசா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? கண்ணாடி தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. இப்படி வாங்க, இப்படி வந்து நின்று பாருங்க. இப்படி தூக்கி விசிறி அடிக்கிறாங்க கண்ணாடி. இவங்க கஸ்டமரா? நான் குமார், அவசரப்பட்டிய. வாங்க, மொத்தம் அஞ்சு இடத்துல இருக்கு பிரான்ச். போன தடவை குரோம்பட்டில் நடந்த பிராங்க் பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு அண்ணா நகரில் நடந்த பிராங்க் பார்த்துருக்கீங்க. ஓகே, அபாஸ் ஆப்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ்லாம் எவ்வளோ? ஜஸ்ட் 2 ருபீஸ் கேட்டிங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லென்சஸ்லாம் 650 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் அபாஸ் ஆப்டிக்கலில் மட்டும்தான் சாத்தியம். இங்கே வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப அன்பான முறையில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து கண்ணாடி எடுத்தீங்கன்னா. ஸோ அபாஸ் ஆப்டிக்கல் அண்ணா நகருக்கு வாங்க, சந்தோஷமாக கண்ணாடியை போட்டு ஹாப்பியாக இருக்கேன்.